எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. சின்னதுலயே எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதோட சேர்த்து அப்பாவுக்கு ஒரு பெரிய கனவு சரிகம் அப்பா போன்ற ஒரு மேடையில மகள் பாடணும். லைஃப்ல நினைச்சு கூட பாத்துக்க மாட்டேன் இந்த மாதிரி மேடையில நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஏறி பாடுவோம் சொல்லிட்டு. நீங்க பேசுற தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. இளைஞர் ஆமா, எங்க அம்மா அப்பா இலங்கை, நான் லண்டன்ல பிறந்து வளர்ந்தேன். உங்களோட ஃபேவரட் ஹீரோ விஜய்? சூர்யா. ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் வேற அம்மா? ரஹ்மான் சார். யார் ஃபர்ஸ்ட் ஏத்து கிராமல ஒரு தீர்ப்பு இருக்கு அம்மா? நீ கை தூக்கிடு. எஸ் சரி, லண்டன் மூணு மாதம் என்ன தீர்ப்பு இருக்கு? ஓகே. கடல் தான் என்ன ஃபுல்லா மெயின் புடி தான் எங்க பொருள். கடல்ல காத்து மழை எதையும் பார்க்க மாட்டேன். ஹாய் தமிழ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்கும் ஒரு கலர்ஃபுல்லான வணக்கம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு ரெண்டு ஒரு சூப்பர் ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான் இருக்காங்க. ஏன் இவங்களோட ரெண்டு பெரிய சூப்பர் ஹீரோ ஹீரோயின் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே வந்து ஒரு ஒரு என்ன சார் டாப் லிஸ்ட்டில் உள்ள ஒரு ஃபேவரட்டான ஆளுன்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து சிங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அண்ட் நாகார்ஜுன் ஹாய் எஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதுலாணி ரைட் எஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பர்ஃபாமன்ஸில் வேறு லெவலில் தெரிய விடுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிகமப்பா ஷோவில் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மராக இருக்காங்க. அண்ட் உங்கள் ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை அடைகிறேன். எஸ் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? எஸ் நல்லா இருக்கேன் பிரதர். அண்ட் ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்குது. அந்த கேள்வி எதை பற்றி அப்படின்னா உங்களை பற்றி தான். நாகார்ஜுன் யார் அவர்? என்னோட நேம் வந்து நாகார்ஜுன். தெரிஞ்ச ஒரு நபர் தான், பட் அவர் வந்து பண்ணார். நான் என்னோட டிஸ்ட்ரிக் வந்து ராமநாதபுரம். என்னோட சொந்த ஊர் வந்து முள்ளிமுனை. ஒரு மீனவ கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கேன். ஓகே சூப்பர் பிரதர். அண்ட் தொடர்ந்து அப்படியே இவங்கள்ட்ட அந்த மைக்கை கொடுத்தீங்க அப்படின்னா இவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். எஸ் வச்சுக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் லண்டன்லேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ பிகாஸ் என்ன படிச்சிருக்கீங்க, படிச்சிட்ருக்கீங்க இல்லை? ஆமாம், ஸோ ஏ லெவல்ஸ் முடித்தேன். ஸோ இங்கே ப்ளஸ் டூன்னு சொல்கிறவங்க நினைக்கிறேன். ஓகே, ப்ளஸ் டூவை முடிச்சுட்டு ஒரு கேப் எடுத்துகிட்டு இங்கே மியூசிக்கில் இந்தியாவுக்கு வந்து சென்னைக்கு வந்து நல்லா மியூசிக் லேர்ன் பண்ணணும்ன்றதுக்காக வந்திருக்கேன். அண்ட் சரிகமாப்பா ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு இந்த பிளாட்ஃபார்மில் பாட்டு லேர்ன் பண்ணுறதுக்கும் இன்னும் ஒரு சிங்கரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, ஸோ பொதுவாகவே வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்லாருமே இங்கேருந்து லண்டன் எப்போ போகிறது, யூஎஸ்ஏ எப்போ போகிறது அப்படின்னு அங்கே போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து பாடுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அந்த அளவுக்கு பேஷன் எப்படி உருவாச்சு உங்களுக்கு? சின்னதுலேயே எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதோட சேர்த்து அப்பாவுக்கு ஒரு பெரிய கனவு சரிகம் அப்பா போன்ற ஒரு மேடையில் மகள் பாடணும் மற்றும் இன்னும் ஒரு சிங்கர் நல்ல சிங்கராக வரணும்ன்ற ஆசை. ஸோ அதிலிருந்து தான் இப்படி அங்கே லண்டனில் இருக்கிற காம்படிஷன் ஷோஸில் பாடி பாடி எனக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் கனவுகள் ஒரு நல்ல சிங்கராக வரணும், இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு நல்ல மியூசிஷியனான்ற ஒரு ஆசை. ஓகே, நீங்கள் பேசுகிற தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. இளைஞர்? ஆமாம், எங்கள் அம்மா அப்பா இல்லைங்க, நான் லண்டன்லேயே பிறந்து வளர்ந்தேன். ஓகே சூப்பர். அண்ட் ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே அழகாக பேசுனீங்க. அவர் பேச தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் அப்படி தெரிக்க விடுது. இவங்க பேசுகிற தமிழ் வேறு மாதிரி இருக்கு. ஆனால் பாட்டு பாடும்போது அந்த தமிழ் எங்கேருந்து தாங்க வருதுன்னே தெரியல. ஸோ அவ்வளோ ஒரு திறமை உங்க ரெண்டு பேருக்கும். யாரெல்லாம் செம்ம ஜாலியாக இருப்பீங்க, யாருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் அதிகமாக இருக்கும்? இப்போ நான் படுறேன் பாருங்க, நீ படுற மாதிரி எப்படின்னா இது வந்து காம்படிஷன் தான். ஆனால் எங்களுக்குள்ள வந்து கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்துட்டு எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக க்ளோஸாக தான் பேசி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து மாதுலாணி வந்து ஒரு பாட்டு வந்து தப்பா பாடுனுச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுப்பேன், இது மாதுலாணி இந்த மாதிரி இந்த சாங் வந்து இப்படி வராது, இது மாதிரி வரும் அப்படின்னு நான் சரியாக சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோமே தவிர யாருக்குமே வந்துக்கிட்டு ஒரு போட்டியாக பொறாமை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் எங்கள் செட்டில் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். அண்ட் ஸோ என்னதான் இருந்தாலும் ஸோ உங்களுக்குன்னு ஒவ்வொரு ஒரு கோலோட வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் எங்கள் அப்பாக்கோட எங்கள் ஃபேமிலியோட பேஷன் இது, ஸோ நான் பாடணுமா அதில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. பட் இப்போ சிங்கராக நீங்கள் உங்கள் லைஃப்பை சூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்னவா
லைஃப்பில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க? ஃபஸ்ட்டு இந்த ஒரு மேடை கிடைச்சது வந்து எனக்கு வந்து நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த எங்கள் ஜி தமிழ் சரிவமைப்பு அந்த மேடை கிடைச்சது லைஃப்பில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி மேடையெலாம் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஏறி போய் பாடுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்குது, கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே, சப்போஸ் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு சிங்கராக இல்லை, ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த லைஃப் ஒரு சிங்கராக இல்லைன்னா என்னோட மீன்பிடி தொழில் தான் எங்களுக்கு காலத்துக்கு. ஓகே, கடலுக்கு போகிறது தான் எப்போவுமே நம்ம தொழிலாக இருக்கு. ஓகே, இது போயிருக்கீங்களா? என்ன எப்படி கேட்டுவிட்டீங்க? இல்லை நான் போனதில்லை, அதான் இந்த சாங்கில் உங்கள் கூட கடல் தான் ஃபுல்லாக. ஓகே, மீன்பிடி தான் எங்கள் தொழில். ஓகே, கடலில் காற்று மழை எதையும் பார்க்க மாட்டோம், அடிச்சு நொறுக்கி த்ரில்லிங்காக இருக்கும்ல, த்ரில்லிங்காக இருக்கும். எஸ், எதையும் பார்க்குறது கிடையாது. அப்படி யாரையாச்சும் உங்கள் டீம்லேருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு போய் ஒரு நாள் கொஞ்சம் நடுக்கடலில் நிப்பாட்டி வச்சுணும் அப்படின்னா யாரை கூட்டு போய் நிப்பாட்டிப்பீங்க? அந்த மாதிரி யாருமே கிடையாது. எல்லாருமே கடலுக்கு வந்தாலே வந்துக்கிட்டு ஃபஸ்ட் டைம் இல்லை, அதான் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்லியாக தான் கூப்பிட்டு போய் நிப்பாட்டிக்கணும். ஓ, நீங்கள் வேற லெவலில் டிராஃபிக்காக யோசிக்கிறீங்களா? இன்னொன்று ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு போகிறாந்தா யார் இருக்கா, யார் யாராச்சும் கேட்பேன்ப்பா, யாராச்சும் கல் குறையா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஃபஸ்ட்டு கை தூக்குறாப்போ அவளை தூக்கிட்டு போயிட நீங்கள் கை தூக்கி விடுவோம்மா. எஸ், சரி, லண்டன் 3 மாதிரி தூக்கிட்டு போயிடா. ஓகே, கூட்டிகிட்டு போயிடுவோம், கூட்டிகிட்டு போயிடுங்க. ஓகே, எனிவேஸ் அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஆக்சுவலாக சப்போஸ் நீங்கள் ஒரு சிங்கர் ஆகலை அப்படின்னா என்னவாக ஆகியிருப்பீங்க? ஐ மீன், இப்போ லண்டனில் லோ தான் படிச்சுக்கொண்டு இப்போ படிக்க இருக்க போகிறேன் யூனிவர்சிட்டியில். ஸோ ஒரு லோ ஃபீல்டுக்குள்ளே போயிருப்பேன் நான். அப்படி இருந்தாலும் ஒரு சோஷியல் லைஃப் ஒன்று இருக்கணும் ஒர்க்கோட. ஸோ எப்படியாவது மியூசிக்கோட அட்லீஸ்ட் பார்ட் டைம் இருந்தாலும் இருக்கணும் அண்டு இருக்கிற நோக்கத்தோட லோ அப்படி. ஓகே, ஸோ அப்போ லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? லா தானே சொல்றீங்க, கரெக்ட் தானே? லோ, ஆமாம். லோவா லாவா? லா லா இங்கே இங்கே லோ மாறி மாறி லா லா லா. இல்லை, நானும் ஒரு சிங்கர் ஆகிடுவேன் உங்களுக்கு ஒரு சீக்கிரத்தில். எனிவே, ஸோ சூப்பர். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை, ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணதில்ல அப்படின்னா என்ன விஷயம்? ஏன்னா ரெண்டு பேருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, யோசிக்கிறதுல உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமை இருக்கு, ரெண்டு பேரும் நல்லா யோசிப்போம். ஆமாம், ஏங்க நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் எடுத்து விட்றேன், அதையே பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் சொல்லணும் ஓனாக யோசிச்சு. ஸோ உங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்கள்? எனக்குண்டா நாகார்ஜுன நான் சொல்லி கொண்டிருந்தேன், அப்பாவோட அப்பா அம்மாவோட பேஷன் மியூசிக், அதே கேக்குள்ள அப்படியே எந்த கதையை கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ அதே சொல்லிப்போம், ஒரு ஒற்றுமை. ஆமாம், அதே தான், நானும் நைஸ் தாங்க. எஸ், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அதில் உங்கள் ஜாலியாக ஒரு விஷயம் பேசுவோம். உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? எல்லாம் பிடிக்குமே. கடல்லையே கொண்டு வந்து வச்சாலும் கடல்லையே இல்லை இருக்கு. ஓகே, சஃபைன். இப்போ உங்களோட கண்டஸ்டண்ட்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? புருஷோத்தமன். ஆமா, சேம், புருஷோத்தமன் அண்ணா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே, யார் ரொம்ப பிடிக்காது? சொல்லவே மாட்டீங்க. ஒருத்தவங்களதான் சொல்லணும், அதே எல்லாரும் நாலு பேரையும் பிடிக்கும், நாலு பேரும் பிடிக்கும், அதெல்லாம் கிடையாது. கல்லாட்டா ஆடுறீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது இவங்க ஃபைனலிஸ்ட் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே ப்ரீ பிளானாக ரிஹர்சல் பார்த்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் நீங்கள் சொல்கிற வரையும் நான் அடுத்தது மூவ் பண்ண மாட்டேன். ஓகே, எனக்கு உண்மையான பிடிக்குமே, அவங்களுக்கு முன்னால் பாடுறதே ஒரு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ அதான் நாலு பேருமே நல்லா பிடிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு எது? கண்ணான கண்ணேசன். அதான் நம்ம வந்து ஆடிஷன். இங்கே இங்கே நான் கேட்கல, நீங்கள் ஃபஸ்ட்டு பாடி பார்த்தேன். ஐ, நானும் ஒரு பாட வீட்லேயே சொல்லுவீங்களே, நான் இந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிங்கராக ஃபஸ்ட்டு பாட்டு அதை தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டுன்னு சொன்னால் சின்ன அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை, சரி ஓகே. ஞாபகம் உள்ள ஒரு பாடல், இந்த பாடலில் நீங்கள் ஞாபகம் இருக்குது, நான் பாடி பார்த்து என்ன நானே ரசிச்சிருக்கேன்.
ஆனால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக இந்த நீங்கள் பாட்டு பாடணுன்னே எனக்கு என் ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் போயிடுச்சு, பிகாஸ் ஆனுவல் டேயில் இந்த பாட்டுக்கு நான் ஆடியிருக்கேன். இதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். எஸ், இல்லை நானும் ஒரு டான்ஸர் தாங்க. நீங்கள் சிங்கராக இருக்கலாம், நான் டான்ஸராக இருக்கக்கூடாதா? எல்லாம் டவுட்டோடய பார்க்குறீங்க இதை. அந்த மாதிரி தான் பாஸ் இல்ல, நான் ஸ்கூல் டேஸ்ல வெல்கம் டான்ஸ் ஆடினேன். தப்பு பண்ணிட்டேன் ஸ்கூல் டேஸ். தேங்க்யூ, மன்னிச்சு. நீங்க அந்த மாதிரி அந்த மெமரிபிளான ஒரு சாங் நினைத்து நினைத்து பார்த்தால் செவன்ஜி காலனியில முதல் கர்க்கிக்குள்ள அது இனியில ஒன்று சொல்ல முடியாத ஃபீல் வார்த்தைகளால். ஸோ அந்த பாட்டோட பாட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லிக்கலாம். ஓகே, அந்த பாட்டு தான் நீங்கள் பாடியிருக்கீங்க, பாடி உங்களை நீங்களே ரசிச்சிங்களா? அப்படின்ட்டு இல்லை, அந்த டோ அந்த ஃபீல் மற்றது அந்த ஸ்ரேயா கோஷல் அவங்களோட வாய்ஸ் அண்ட் யுவன் சார் மியூசிக்கோட அதையெல்லாம் கலந்து காரணங்களால. ஓகே, ஸோ இந்த ஷோவில் நீங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க இல்லையா, இதில் எல்லாரோட நோக்கமும் என்ன இருக்கும் அப்படின்னா டைட்டில் வின் பண்ணணும் தான் அப்படின்னு இருக்கும் இல்லையா. நம்ம எதிர்காலத்தை இப்போவே நம்ம வந்து பார்த்துட்றோம். ஓகே, இன்கேஸ் நான் கேட்குறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓப்பு இதுக்காக தான். ஓகே, உங்களை தவிர்த்து இந்த டைட்டில் ஒருத்தவங்க வின் பண்ணலாம் அப்படின்னா யார் வின் பண்ணலாம்னு ஆசைப்பட்றீங்க? சிக்கிட்டாங்க சேகர். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வின் பண்ணாங்க. அப்படியா? இல்லை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுயநலமாக என்றைக்குமே யோசிக்க மாட்டோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது. ஸோ நாலு நாள் பரவாயில்ல, இவர் வின் பண்ணால் எனக்கு சந்தோஷம் தானேங்க அப்படின்ற ஒரு தாட் எப்பயுமே எல்லாருக்குள்ளே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நான் கேட்குறேன், அந்த மாதிரி சொல்லும் போதுன்னா புருஷத்தில் நினைக்கிறேன். ம், என்ற ஆன்சர் ஸ்டீல் பண்ணிட்டே இருந்தேன். நான் இதில் மட்டும் திங்கிங்கில் நான் சிங்கில் இருக்கிறோம். ஆமாம், என்ன ஒரு ஒற்றுமை. ஓகே ஓகே, ஸோ ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் தான். ஓகே, உங்களோட அண்ட் ஃப்யூச்சர் எந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? லைஃப்பில் கஷ்டமே இல்லாமல் ஜாலியாக செம்மையாக இருக்கணும். அவ்வளோ செம்மையாக வரணுங்க, அந்த மாதிரி தான். ஓகே, நீங்கள்? ஆமாம், அது நல்ல சந்தோஷமாக அவ்வளோத்துக்கு லைஃப்பை ஃபுல் மோமெண்ட்லெஸ் இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அப்படி கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி கொள்கிற சக்தியும் வரணும் ஒன்று. அப்படி அவருக்கு நீங்கள் பண்ணுற ஒரு அட்வைஸ்னா என்ன? ஆனால் இவங்க தான் எனக்கு அட்வைஸ். பரவாயில்ல, நீங்களும் சொல்லி விடலாம், தப்பு இல்லை. என்னன்னா சொல்ல, என்ன சொல்ல, ஏதாச்சும் சொல்லிருக்கே ஏதோ வாயிலே அடிக்கணுன்ற மாதிரி எனக்கு அதில் போயிடுச்சு. என்ன விஷயத்துல அட்வைஸ் பண்ணுவீங்க? ஒரு விஷயத்துல எதுக்கு வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. அதான் சிம்பிளா சொல்லணும்னா அடுத்த செட்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுல உட்காருவோம். உங்களோட இன்னும் உட்கார இல்ல ஸ்கிரீன்ல, உங்களோட சேர்ந்து அது இன்னும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மாதுளானி. மாதுளானி, மாதுளானி, அது உங்க ஆசை? ஓகே, நான் சொல்றது அட்வைஸ். ஆமா, அட்வைஸ் கரெக்ட் தானே? நான் கேக்குறது அட்வைஸ் கொடுக்கறதுக்கு பெரியவங்க சின்னவங்கலாம் இல்லம்மா. சில விஷயங்களை இதை மாத்திக்கினே, இது இப்ப இப்படி பண்ணலானே, அப்படி இருக்கலானே அப்படின்னு சொல்றது ஒரு அட்வைஸ். எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணலையே. சரி, நீங்க சொல்லுங்க, இவருக்கு இவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க? மாதுளானிக்கு, மாதுளானி நல்லா சாப்பிடு. அவங்க கடல்ல இல்லன்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க சாப்பிடுற விஷயத்துல, நல்லா சாப்பிடுன்றீங்க. சரி, இதை கேட்கும் நீங்க இப்படி எல்லாம் யோசிக்க போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்து நீங்க சார் சூப்பர். அண்ட் உங்க ரெண்டு பேருக்குமே விஷ் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அமையணும். அட் தி சேம் டைம் இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல நீங்க எல்லாருமே வந்து வின் பண்ணணும்ன்ட்டு என்னோட வாழ்த்துக்கள். மக்கள்கிட்ட சில விஷயங்கள் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? மக்கள்னாலதான் நம்ம எல்லாமே, இப்போ அவங்களோட ஆதரவுனாலதான் நாங்க வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கோம். அதனால மக்களாகி நீங்க தான் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆமா, உங்களோட ஆதரவு சோஃபா மீன் சோ மச். கூப்பிட்டு போக சொல்லிருப்பேன். ரெடி பண்ணிட்டு வரேன்.